அந்த மிக மிக நுட்பமான மனிதனால் எளிதில் கண்டுகொள்ளவே முடியாத இல்லாட்டி ஞானமும் கிடையாது ஆன்மீகமும் கிடையாது வேற ஏதோ பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் நினைக்கிறது பேசுறது உடலால் செயல்பட்டு ஏதோ ஆன்மீகமாக இருக்க மாதிரி நினச்சிக்கிறது உடம்பு மயமாவோ பேச்சு மயமாவோ நினைப்பு மயமாவோ புத்தியினுடைய கன்க்ளூஷன்ஸு ஆன்மீகத்தில் ஏதோ நிலைகளை பிடித்தார் போல் ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் படிக்கிற மாதிரி ஆன்மீகத்தில் ஏதோ ஸ்டேஜஸில் ஜெயிச்சா மாதிரி நினைக்கிறது இது எல்லாம் லவலேசாக ஆன்மீகமே கிடையாது பிரம்மாண்டமான ஒரு இமயமலை போல் உட்காந்துருந்தார் ரமண மகரிஷி அதுக்கு குறைஞ்ச ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது அது பிரம்மாண்டம் ஏன் ஆச்சுன்னா நம்ம எங்கெங்கேயோ திரிஞ்சு போயிட்டோம் சமுதாயம் நடத்துகிற ஆன்மீகமும் சரி குடும்பம் காண்பித்த ஆன்மீகமும் சரி நாம அறிந்து தெரிந்து புரிந்து புத்தகங்கள் மூலமாக மற்ற கதாகலட்சேபங்கள் மூலமாக ஆசிரமமாக ஏறி வந்த ஆன்மீகம் அல்ல நேரடியாக ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய நானுக்கு பொறுப்பை ஏற்க வேண்டும் அவன் நினப்பு வாக்கா அவனை தாண்டி வெளில வந்து உழுத்துடக்கூடாது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் அங்கே வந்து உள்ள வந்து பார்க்குற பார்வை ஒன்றுத்துக்கு தான் அடங்கும் எப்படி சர்க்கஸ் ரிங் மாஸ்டர்கிட்ட இருக்கிற அந்த சாட்டை இருக்கு இல்லையா அந்த சாட்டைக்கு எப்படி புலி சிங்கம் பயப்படுதோ எல்லாம் ஷாக் அதில் அப்படி தொட்டாலே சுரீர்னு ஷாக் அடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வச்சுட்ருக்காரோ அந்த மாதிரி இந்த பார்வையில் வந்து இந்த சைடு போய் விழணும் அந்த சைடு மெய்யாகவே இருக்கணும் மெய்யே அப்புறம் அந்த இதுவாகிடும் கண்ணாயிடும் நம்மளுக்கு ஞான கண்ணாயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை தான் வந்து நம்ம நுட்பமாக சிறு வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து அது எனக்கு அத்துப்படி அதனால் வந்து இது வந்து கொடுத்தே ஆகணும் ஒரு செகண்ட் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து இங்கே இதுவாக போகக்கூடாது வேறு வெட்டி பேச்சுக்கோ இதுக்கோ போகக்கூடாது அப்படின்றதுல தான் வந்து விதவிதமாக அந்த சமுதாயத்தை நான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கேன்.